வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து யூடியூப்ல அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். வீட்டுல இருந்து படிக்கிறீங்க, ரெகுலரா வீடியோஸ் வேணும், ஃப்ரீ வீடியோஸ் வேணும், ஃப்ரீ மாடல் குவஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு குவஷ்சன் அந்த ஆன்சர் வந்து நிறைய அப்டேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2500 குவஷ்சன்ஸ் ஒரு சீரியஸா கொண்டு போக போறோம் சரிங்களா. எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, ஸோ எஸ்ஐ எக்ஸாம் இப்போ ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் அந்த தேர்வை நோக்கி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 குவஷ்சன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் வந்து கொண்டு போவோம். அதில் எல்லா சப்ஜெக்டும் எஸ்ஐ அதே போல பிசிக்கான சிலபஸுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே அதில் கவர் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து மாடல் குவஷ்சன்ஸ் சொல்கிறேன், குவஷ்சன்ஸ் மட்டுமே 2500 குவஷ்சன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஷார்ட் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும், சின்ன சின்ன டாபிக் அமிலம் கார் இந்த மாதிரி எஸ்ஐ பிசிக்கு என்ன மாதிரியான குவஷ்சன்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரியான உங்களுக்கு டாபிக்கும் அப்டேட் ஆகும். இந்த வீடியோஸ் நீங்கள் டிஎன்பிசி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள் ஈவன் ஃபாரஸ்ட் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்ஐபிசி படிக்கிறவங்க இந்த வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எஸ்ஐக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இல்லை ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லைவ்ல கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான பிடிஎஃபும் அப்டேட் பண்ணுவோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சேனல் வந்து வீடியோஸ் அப்டேட் ஆகும், அதுக்கான பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சுக்கோங்க அந்த வீடியோஸ் வந்த பிறகு. அது உங்களுக்கு லைவாக இருக்காது, ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு லைவ் வந்து இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால டைம் வேஸ்ட் ஆகாது, டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி இல்லையா, எஸ்ஐக்கு படிக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய டைம் கம்மி அப்படின்றதுனால டிஸ்கஷன் இல்லாமல் க்வெஸ்சன் எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் அதை நோட் மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. பிசி வரும்போது தனியாக பிசிக்கும் தனியாக இருக்கும், இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்குது. இது ஒரு முக்கியமான அப்டேட் சரிங்களா. எஸ்ஐபிசி படிக்கிறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகும், இது ஒரு விஷயம். இது இல்லாமல் ஆஃப்லைனில் எஸ்ஐக்கும் பிசிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வரக்கூடிய செவ்வாய், புதன் அதே போல் வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களும் தருமபுரி பிரான்ச்சில் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. நீங்கள் எஸ்ஐ படிக்கிறீங்க, பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். காலைல 10 மணி வந்து மதியம் 1 மணி வரையும் கிளாஸஸ் இருக்கும், 3 மணி நேரம் டெய்லி இருக்கும். டெய்லினா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அதே போல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் கிளாஸஸ் போடுவோம். பேக்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருமபுரிக்கான பிரான்ச் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமம் ஃபீஸில் இருக்கும் சரிங்களா. எக்ஸாம் போகிறவங்களையும் உங்களுக்கு இருக்கும், எஸ்ஐக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிசிக்கும் சேர்த்து சரிங்களா. எஸ்ஐக்கும் தனி பேட்ச் இல்லாமல், ஏன்னா பிசிக்கும் நீங்கள் படிப்பீங்க எஸ்ஐக்கும் படிப்பீங்க, ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஃபீஸாக கொண்டு வந்து எஸ்ஐ பிசி ரெண்டுக்கும் சேர்த்து கம்பைன் பேட்சாக உங்களுக்கு போகும். ஸோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் வந்து படிக்கிறோம், தருமபுரி பிரான்ச்சில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய செவ்வாய், புதன் அதே போல் வெள்ளி இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு அப்டேட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்கில் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரீ வீடியோஸில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.